எல்லாருடைய சிவனையே போற்றி, எல்லாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையவண்ணா போற்றி, கண்ணாறுபுதக் கடலே போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலே நிலையாரே போற்றி போற்றி. எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பத் பெருமானுடைய திருவிடிகளை நான் மனவழிமைகளால் இன்று வழங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கும் மதிப்பிற்குரிய சிவனைய சிறுவர்களே, உங்கள் அனைவருக்குள்ளே மனங்கிருந்த வணக்கம். நிவாசக பெருந்தகனுடைய கீர்த்தி திரகவல் என்ற பகுதியில் அவரால் அருளி செய்யப்படுகின்ற திருவிளையாடலை விரிவாகச் சொல்லுகின்ற பரஞ்சோதியாருடைய திருவிளையாடல் புராணத்தை நாம் சிந்திப்பதற்கு இருவர்களும் ஒருவர்களும் நமக்கு கூட்டியிருக்கிறது. பாலவூரடிகளுக்கு உபதேசித்த படலம் என்பதில் 43 பாடல் நாம் போற வகுப்பு முடித்துட்டோம். அதாவது 2ஆம் தேதி, திங்கட்கிழமை 2ஆம் தேதி 43 பாடல் முடித்திருக்கிறோம். 5ஆம் தேதி வகுப்பு இல்லாம போயிருந்தது, வியாழக்கிழமை வகுப்பு இல்லை, காஞ்சிபுரத்தில் பேச்சு இருந்ததுனால இன்றைக்கு அந்த 43 இருந்து ஆரம்பிக்கலாம். முடிச்சிட்டோம். 44வது பாடல், பாதவூரர் திருப்பெருந்துறையிலே சென்று குருந்தவனத்தின் கீழே இருக்கின்ற ஞானாசிரியனாக இருக்கின்ற பெருமானை வணங்குகிறார். புன் பணிந்தனர் அணிந்தனர் அஞ்சலி குடிமேல், என்பு நெக்கிட உருகினார் இணையராம் இணையராய் எளிவந்த அன்பெனும் வலைப்பட்ட அவர் அருள் வலைப்பட்டார் துன்பம் என்று வெம்பவ வலையறுத்திட வந்த துண்டர். பவவலை பிறவி வலை, பிறவியாகிய வலையை அறுக்க வந்தவர் அருள் வலையை இப்பொழுது அகப்பட்டுக் கொண்டார். அது பெருமானுடைய அருள், அருள் வலை. அது இளையராய் வந்தார் என்பதனாலே அரிய பெருமான் தேக்கிடார் சொல்வது போல உலகலாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் அப்பர் பெருமான் திருத்தாண்டகத்துல அரியானை அந்தளவு சிந்தையானை என்றார். திருப்பாசுரத்துல ஞானசம்பந்தர் அரிய காட்சியர் என்று சொல்றார். மாணிக்கவாசகர் யாவர்க்கும் அறிவறியாய் எமக்கு எளியாய் என்று பாடினார். அதனால் அரியராய் உள்ள பெருமான் அன்புக்கு இறங்குகிறான், அன்பர்களுக்கு எளிமையாக வருகிறான் என்பதாலே ஞானாசிரியராக வந்து இங்கே பெருமான் மாணிக்கவாசகரை ஆட்கொள்ளுகிறார். பாசவலையாக இருக்கின்ற பிறவியை நீக்க வருகின்ற தொண்டர் அவர் இப்பொழுது அருள் வலைப்பட்டிருக்கிறார் என்று அதுவரை நாம் பார்த்தோம். 44வது பாடல், காலமும் கனாக்காட்சியும் நிமித்தமும் கடிந்தார் சீலமானவர் செவ்வித்தேர் தேசிகன் என்ன, மூலாகமம் ஓதினான் உருக்கவிழு கடுநீர் மாலை சார்ந்து அணிந்து அடியின் மேல் வன்கடல் வீக்கினான். இப்படி வந்திருக்கிறார் என்பதற்கு காலம் கனா நிமித்தம் இந்த மூன்றையும் பார்க்க வேண்டும் என்பது ஒரு முறை. அதாவது நல்ல காரியம் செய்கிற பொழுது காலத்தை பார்ப்பது என்பது நம்முடைய கொள்கை. இன்றைக்கு சொல்றாங்க அதெல்லாம் காலம் ஒன்றும் கிடையாது சகுனம் கிடையாதுன்றாங்க. ஆனால் நல்ல காரியம் பார்ப்பதற்கு செய்வதற்கு இதையெல்லாம் பார்க்கணும்.
காலம் கனா காட்சின்ற இது முக்கியமா இங்க சொல்வதற்கு என்ன காரணம் என்றால், தீட்சையை செய்வதற்கு இவையெல்லாம் மிக முக்கியம். தீட்சை செய்கிற பொழுது தீட்சை வாங்குகின்ற மாணவருக்கு அது நல்ல காலமாக இருக்க வேண்டும். விதித்த காலம் தீட்சைக்கென்று விதித்த காலம் ஒன்று உண்டு. கனாக்காட்சி என்பது பொதுவாக நாம் தூங்குகிற பொழுது நாம் ஏதாவது காரியம் செய்வதற்கு எண்ணிக்கொண்டிருந்தால் ஒரு கனவு சொல்லலாம். அந்த கனவு நல் கனவாக இருந்தால் அந்த காரியம் நிறைவேறும், நீங்கள் தொடங்கலாம் என்று அர்த்தம். தீய கனவாக இருந்தால் அந்த காரியத்தை இப்ப தொடங்க வேண்டாம் என்று அர்த்தம். இது கனவிலே பெருமான் நமக்கு உணர்த்துகிறான் என்பார்கள். கனவிலே நமக்கு அடியார்களுக்கெல்லாம் பெருமான் உணர்த்துவதை பெரிய புராணம் போன்ற சிறந்த காப்பியங்கள் எல்லாம் நமக்கு சொல்லுகின்றன. ஞானசம்பந்தர் எனக்கு பெருமான் கனவிலே தோன்றுகிறான் பாடுறார், கனவிலே நான் மறக்கவில்லைன்னு பாடுறார், கனவிலே பெருமான் தனக்கு தோற்றம் தருகிறான் என்றும் பாடுறார். அதனால கனவு என்பதை நாம் அலட்சியப்படுத்தக்கூடாது என்பது பெரியோருடைய மரபு. அல்ல, தீட்சையை பற்றி சொல்ற பொழுது தீட்சைக்கு முன்னாள் தீட்சை பெறுகின்ற மாணவனை தீட்சைக்கு முன்னாள் இரவு நெருப்பை புல் படுக்கையிலே படுக்க வைக்கும். நெருப்பை புல்லிலே படுக்க வைத்து நன்றாக அவன் தூங்குகிற பொழுது ஒரு கனவு வரும். அந்த கனவு நன்றாக இருந்தால் தீட்சை செய்யலாம், தீமையாக இருந்தால் அதற்கு கழுவாய் பரிகாரம் செய்து செய்யலாம் என்பது ஒரு மரம். கனவிலே நமக்கு பெருமான் உணர்த்துகிறான் என்பது நாம் நம்புவது. ஏனென்றால் நேரடியாக பெருமான் நமக்கெல்லாம் உணர்த்த முடியாது, எல்லோருக்கும் அவன் உணர்த்தும். எல்லாரும் அடியார்கள் தான், ஞானசம்பந்தர் போன்ற பெரிய பெருமக்கள் தான் அடியார்கள் என்பது இல்லை. அவனை பொறுத்தவரையில் எல்லா ஆன்மாக்களும் ஒன்றுதான். அதனால் அந்த ஆன்மாக்களுக்கு அவன் அருள வேண்டும். அருள்வது எப்படி என்று சொன்னால் கனவினாலே நேரே வந்து சொல்ல முடியாது, கனவிலே வந்து சொல்லலாம். அது கனவு என்பது நம்மாறி அடியார்களுக்கெல்லாம் நம்ம போல இருக்காங்க இல்லையா, அந்த அடியார்களுக்கெல்லாம் இறைவன் உணர்த்துவதற்கு ஒரு வழி, ஒரு வாயில் என்று சொல்றான். அதுபோல இங்க கனவு காட்சியில அந்த தீட்சை பெறுகின்ற மாணவன் இரவு நேரத்திலே முன்னாள் இரவு நெருப்பி படுக்க தூங்குகிற பொழுது நல்ல கனவு வந்தால், நல்ல கனவு வந்தால் உடனே தீட்சை செய்யலாம், தீய கனவு வந்தால் பரிகாரம் செய்து செய்யலாம். அப்புறம் நிமித்தம், நிமித்தம் என்பது அந்த பள்ளி கூறுதல், ஒரு நல்ல திசையிலிருந்து பள்ளி கூற வேண்டும். இந்த பள்ளி கத்தும், லேசா கத்தும், அது என்ன திசை, இதெல்லாம் சங்க காலத்திலே நமக்கு இருக்கு. சங்ககால பாட்டிலேயே பள்ளி சரியான இடத்திலிருந்து கத்துகிறது என்று சொல்வாங்க, அது நல்ல நிமித்தம்மா. அதுபோல் நல்ல சகுரம் பல உண்டு. நல்ல விரிச்சு விரிச்சு கேட்டல் என்பார்கள். நாம் பேசாம அதை இருந்து அப்படியே அந்த காரியம் நடக்குவா என்று நாம் சிந்திக்கிற போது ஏதாவது ஒரு சொல், நல்ல சொல் கேட்கும். நல்ல நல்ல சொல் கேட்டால் சரி அந்த காரியம் நடக்கும் என்று விரிச்சு கேட்டல் என்பார்கள். இதெல்லாம் இலக்கியங்கள்ல இலக்கணங்கள்ல இருக்குது. அதை சொல்றார், காலமும் கனாக்காட்சியும் நிமித்தமும் கடிந்தார் அவற்றையெல்லாம் அறிந்து செய்தற்கு அறிய பக்குவத்தினை கடிந்தவர் அவர்களெல்லாம் தேர்ந்தார்கள். நிமித்தம் காட்சி காலம் இவற்றையெல்லாம் அறிந்து தீட்சை பெறுவதற்குரிய
அந்த பக்குவத்தை அறிந்தார்கள். சீல மாணவர் இல்லைன்னா ஒழுக்கம், ஞான ஒழுக்கம், சீல மாணவர் செப்தி தேசிகன் அவருடைய பக்குவத்தை, செப்தி என்றால் பக்குவம், ஞானாசிரியன் மாணவருடைய பக்குவம் அறிந்து தீட்சை செய்யணும், உபதேசம் செய்யணும். அதனால் மாணவருடைய பக்குவத்தை அறிகின்றவன் தேசிகன். தேசிகன் என்றால் குரு. அந்த தேசிகன் என்ன? அதாவது உலக வாழ்க்கையிலே ஞானாசிரியனாக விளங்கி மாணவனுடைய பக்குவத்தை அறிகின்ற ஞானகுரு போல் தேசியன் என்ன? மூலாகமம் ஓதினான், ஆகமங்களை எல்லாம் சொன்னவர், ஞானாசிரியனாக சொன்னவர் நம்முடைய பெருமான். மக்களுக்கு மூல ஆகமத்தை சொன்னவர் யார்? நம்முடைய பெருமான். எனவே மூல ஆகமம் ஓதினான். இப்ப என்ன செய்கிறார்? முறுக்கவிழ் கடுநீர் மாலை சார்ந்து அணிந்து அவருடைய உருவம் எப்படி இருக்கிறது என்றால் கடுநீர் மாலை, செங்கடநீர் மாலை. மாணிக்கவாசகர் திருவாசகத்தில் சொல்லுகிறார், செங்கடநீர் மாலை தாரோய் என்று சொல்லுகிறார். பெருமானுக்கு கொன்றை மாலைதான், அதுதான் அடையாளம். ஆனால் கொன்றை மாலை, வில்வ மாலை, வில்வக்கண்ணி இதெல்லாம் சொல்லப்படுகிறது பெருமானுக்கு. அது இல்லாமல் ஞானாசிரியனாக வருகின்ற பொழுது சில கோலங்கள் நம்ம திருவாசகத்தில் அந்த பகுதியை நாம் படித்திருக்கிறோம். திருநீற்றுக் கொடி எடுத்து வருவான், அவனுக்கு ஏற்றுக்கொடிதான், காளைதான் கொடி அவனுக்கு, காளை வாகனம்தான் கொடி. ஆனால் திருநீற்றுக் கொடி எடுத்துக்கொண்டு வருவான், நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஏற்றுக்கொடி கிடையாது, நீற்றுக்கொடியாக வந்து ஆழ்வான். ஞானாசிரியனாக வருகின்ற பொழுது அவனுக்கு கொடி மாறும், திருநீற்றுக் கொடி. அதேபோல மாலை கொன்றை மாலை இருக்காது, கடுநீர் மாலை, செங்கடநீர் மாலை இருக்கும். இதெல்லாம் அங்கேயே சொல்றார், நான் இதெல்லாம் பார்த்தேன்ற. பெருமான் திருநீற்றுக் கொடியோடு வந்தான், அடுத்து செங்கடநீர் மாலை இருந்தது. அவன் நான் சிவன் என்று தெரிந்து கொண்டேன் என்று பாடுறார் இல்லையா, அதனால இங்கே பரஞ்சுவரியார் என்று சொல்றார். உருக்க அவிழ் கடுநீர் மாலை, கட்டவிழ்ந்த நன்றாக மலர்ந்த அர்த்தம், நல்லா நன்றாக மலர்ந்த செங்கடநீர் மாலை. சாந்தி என்றால் சந்தனம், அதை அணிந்த அடி. அப்படிப்பட்ட பெருமானுடைய திருவடியிலே விழுந்து வணங்கினார், இந்த அடியின் மேல் வன்கடல் வீக்கினார், வீரக்கடலை கட்டிக்கொண்டார். எப்படி வருகிறார் பெருமான்? செங்கடநீர் மாலை, கடல், வீரக்கடல், சிலம்பு. சிலம்பு என்பது ஆட்கொள்வதற்கு, ஞானாசிரியனாகிறதற்கு வீரக்கடல் என்கிறார். அப்போ மூல ஆகமம் ஓதினான், உருக்கவழி கடலீர் மாலை சார்ந்து அணியின் அடியின் மேல் வன்கடல் வீக்கினான். அப்புறம் அப்படிப்பட்ட பெருமான் அங்கே குருந்த மரத்தின் கீழே இருக்கிறார். அடுத்த பாடலாம் பார்க்கணும். அதுக்கு முன்னால் அந்த உரையாசிரியர் பரஞ்சோதி முனிவருடைய பாடல் உரையாசிரியர் திருவாரூர் புராணத்தை எடுத்து காட்டுகிறார். வந்த நான் வறுமையுற்றேன், மாற்றி எனது இளம்பாடு என்று சிந்தை ஆகலம் உற்றான், கை செழும்பொருள் செழும்பொருள் ஈதல் செய்வார்க்கு இந்த நாள் அளிக்க வேண்டும் என விதியின்மையாலே அந்த நாள் இந்நாளாக அடிமை கொண்டு அருளை வேண்டி அந்த நான் வறுமையுற்றேன்றார். ஞானம் இல்லாமல், ஞானம் இல்லாமல் நான் வறுமையுற்றேன் என மாற்று
சிந்தையிலே ஆக்குலம் என்றால் துன்பம், சிந்தையிலே துன்பம் இருக்கிறது, எனக்கு செழும் பொருளாக இருக்கின்ற ஞானத்தை உபதேசிக்க வேண்டும் என்று கேட்கிறார். வாதவூர் புராணத்துல சொல்றார், கடிநீர் மாலை அணிந்தார் என்பதை மாணிக்கவாசல் அடிகளே, மூலமாகிய மும்மை மறுக்கும் தூயமேனி சுடர்விடு சோதி காதலனாகி கடிநீர் மாலை ஏறுடைத்தாக எழுவர் அணிந்து. கடிநீர் மாலை காதலனாகி கடிநீர் மாலை ஏறுடைத்தாக எழுவர் அணிந்தார் என்று அவரே சொல்றார். அதனால் அந்த கோலத்தோடு பெருமான் வருகிறார். மூலாகமும் ஓதி ஓதியவன் மலர்ந்த முறுக்க விழுந்த மலர்ந்த செங்கடினி மாலையை அணிந்து கொண்டு சந்தனத்தை எல்லாம் பூசிக்கொண்டு வருகிறார். அண்ணல் வேதியர் ஒழுக்கமும் அன்பு கண்டு அன்பும் கண்டு யாக்கை உண்ணிலா உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ள கண்ணினால் மலம் கழி பதகமலமும் சூட்டி வண்ணமாமலர் செங்கரம் சென்னிமேல் வையா. எப்படி கீழ்ச்சி நடக்குது என்றார் அண்ணல் வேதியர். அண்ணல்னா தலைமையின் அர்த்தம். அண்ணல் வேதியர் ஒழுக்கம் அன்பு பாலவுரடையுடைய ஞான ஒழுக்கம், ஞானத்தை பெற வேண்டும் என்ற எண்ணம், அவருடைய அன்பு, பெருமான் மேலே இருக்கின்ற அன்பு, இதையெல்லாம் பார்த்து யாக்கை உள் நிலாவும் உயிர் பொருளையும் புனலுடன் கவர்ந்தார். அவர் பாடுறார் இல்லையா, அன்றே என்றன் ஆவியும் உடலும் உடைமையெல்லாம்ன்றார் திருவாசகத்துல. ஆவியும் உடலும் உடைமைனார். எனவே என்ன பண்ணாரு, யாக்கை உள்நிலா உயிர் பொருள் என்று மூன்றை சொல்றார். இந்த பொருள்னா அவருடைய உடைமையின் அர்த்தம். உடம்பு, உடம்புக்குள்ளே நிலவுகின்ற உயிர், உயிருக்கு உடமையா இருக்கிற தற்போதம், ஆன்மபோதம், இந்த மூன்றையும் எடுக்கிறான் பெருமான். தான் நீருடன் இருக்கிறான், உள் புனலுடன் கவர்ந்தான். தண்ணீர் தெளித்தவுடனே இதெல்லாம் பெருமான் ஏற்றுக்கொள்ளுகிறான். அவற்றையெல்லாம் அதெல்லாம் நீங்குகிறது. உடல் பற்று, உயிர் ஆசை, உடமை என்ற எண்ணம், அந்த செருக்கு எல்லாம் நீங்கி போய் உடலையும் அதனால் உலாவும் உயிரையும் பொருளையும் தான நீருடன் ஏற்று என்றால் கத்துக் கொடுப்பது தாரைவாட்டல், தாரைவாட்டு கொடுப்பது போல ஏற்றார். ஏற்று எப்படி தீட்சி செய்கிறார், உள்ள கண்ணினால் மலம் கழி அகநோக்கு. உள்ளக்கண் என்றால் அகநோக்கு என்றார் மானத தீட்சை போல. உள்ளம் கண் ரெண்டும் அப்படின்னு சொல்லலாம். உள்ளம் என்பது மானதம், கண் என்பது நயனம் அப்படின்னு சொல்லலாம். உள்ளக்கண் என்று பொதுவா சொன்னா அகநோக்கது மானத தீட்சையா சொல்லலாம். உள்ளம் கண் என்று ரெண்டு வைத்தீங்கன்னா உள்ளத்தின் என்பது மானத்தை மானத தீட்சை, கண் என்பது நயன தீட்சை. கண்ணினால் மலம் கழுவினார், பாசத்தை நீக்கினார், பாசத்தை நீக்கி பதகமலம் சூட்டினார். தாமரைப்பாதம் திருவடி இச்சையாக தாமரைப்பாரத்தை சூட்டினார். அப்புறம் வண்ண மாமலர் செங்கரம் தாமரை போன்ற சிறந்த திருக்கரத்தை சென்னிமேல் வைத்தார், சென்னிமேல் வைத்தார் என்றார். அப்ப உள்ளக்கண்ணினால் என்பது மானத தீட்சை, பதகமலம் என்பது திருவடி தீட்சை, செங்கரம் சென்னிமேல் வைத்தல் என்பது அத்தமத்தக சையோகம் ஸ்பரிச தீட்சை. அஸ்தம் என்றால் கையின் அர்த்தம், மத்தகம் என்றால் தலையின் அர்த்தம். அஸ்த மஸ்தக மஸ்தகன் சொல் அத்த மத்தக சையோகம், அது சேர்த்தல். நம்முடைய திருக்கரத்தை மாணவனுடைய சென்னிகளை சேர்த்தல், திருவடி தீட்சையும் செய்து அத்தமத்த சையோக தீட்சையும் ஸ்பரிச தீட்சையும் செய்தார். அப்ப மாத தீட்சை, ஸ்பரிச தீட்சை, திருவிட தீட்சை என்று இப்படி மூன்றையும் அவர் செய்தார். ஒரு குறிப்பு எழுதுறாங்க, உள்ளக்கண்ணினால் என்பதற்கு ஔத்திரி தீட்சையாக, ஔத்திரி போல உள்ளத்திலேயே ஞானவதி கிரியாவதின்னு சொல்வாங்க,
ஞானவதி கிரியாவத்தில ஞானவதி என்பது உள்ளத்திலேயே செய்தல், உள்ளத்திலேயே ஓம குண்டெல்லாம் வைத்து பாவனையிலே செய்தல், அப்படியும் செய்யலாம், அப்படியும் நாம் பொருள் கொள்ளலாம் என்றான் உள்ளக்கண்ணினால் என்று. அப்புறம் ஞானதீக்கைக்கு ஸ்வரஜ சிகிச்சை வேண்டும். சில பேர் ஞானதீக்கைக்கு ஸ்வரஜ சிகிச்சை வேண்டாம்னு சொல்லுவாங்க, அது அல்ல, ஞானதீக்கைக்கு ஸ்வரஜ சிகிச்சை வேண்டும் என்றார். அதனால் இப்படி மாணிக்கவாசகருக்கு தீட்சை நடந்திருக்கிறது. பரஞ்சோதி இது இதெல்லாம் அவரு நம்முடைய சிவாசகத்திலே அவரே பாடுறார். திருவடி சூட்டினான் என்றெல்லாம் அவர் பாடுறார். அதனால் அவருக்கு செய்த தீட்சை இப்படி சேர்ந்தவுடனே தீட்சை சார் எப்படி செய்ய முடியும்? ஒரு ஞானாசிரியன் உடனே பார்த்தவுடனே செய்துவிட முடியுமா மாணவனுக்கு? ஆனால் மாணிக்க வாசகர் அந்த பற்றெல்லாம் நீங்கி பக்குவத்திலே இருந்திருக்கிறார். அதனால்தான் அவரை ஆட்கொள்ள வருகிறான் பெருமான். பக்குவத்திலே இருந்ததாலே அவருக்கு அந்த தீட்சை செய்கிறார். நாம் கூட தீட்சை பெற வேண்டும் என்று எண்ணினால் நம்முடைய உள்ளப்பக்கம் நமக்கு நல்லா தெரியும். பெருமான் மேலே எந்த அளவுக்கு நமக்கு அன்பு இருக்கிறது என்று தெரிந்து கொண்டுதான் நாம் தீட்சை பெறணும். சும்மா சடங்காக தீட்சையை பெற்றுக் கொண்டிருப்பது என்பது அது சிறப்பல்ல. நல்ல குருவையும் நாடணும், எல்லாரிடத்தையும் தீட்சை பெறக்கூடாது. தீட்சை யாரிடத்திலே பெற வேண்டும் என்ற தகுதி இருக்கிறது. நமக்கும் ஒரு தகுதி வேண்டும், ஞானாசிரியனுக்கு ஒரு தகுதி வேண்டும். அல்லாம் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார்னு எச்சரிக்கிறார் திருமூலர். குருட்டினை நீக்கும் குரு வேண்டாம், நீக்காத குரு வேண்டாம், குருட்டினை நீக்குகின்ற குரு வேண்டும் நமக்கு என்று சொல்றார். ஆனால் தக்க குருவை நாம் நாட வேண்டும். மாணிக்கவாசுடைய தவம் பெருமானே ஞானாசிரியனாக வருகிறார், ஞானாசிரியனாக வந்து அருள் புரிகிறார். அது ஒரு சிறந்த ஒரு விதி விளக்கு அவருக்கு. மற்றவர்களுக்கெல்லாம் ஞானாசிரியன் மாரடராக இருக்கின்றவள் தான் ஞானாசிரியனாக, எப்படி மெய்கின்றார் அருணந்தியாருக்கு குருவானவாரோ அதுபோல மானிடப்பிறப்பிலே இருக்கின்றவர்கள் ஞானாசிரியனாக வருவார்கள். நான் மாணிக்கவாசகருக்கு பெருமானே ஞானாசிரியனாக வந்திருக்கிறார், வந்து தீட்சை செய்திருக்கிறார். அண்ணல் வேதியர் ஒழுக்கம் அன்பும் கண்டு யாக்கை உண்ணிலாவு உயிர் பொருள் புனலுடன் கவர்ந்து உள்ளக்கண்ணினால் மலம் கழி பதகமலம் சூட்டி வண்ணமாமல செங்கரம் சென்னிமேல் வைத்தார். வையான வைத்தார், சென்னிமேல் வைத்தார். தீட்சை வகைகள்லாம் நமக்கு சிவஞான சித்தியால இருக்குது, அதை எடுத்து போட்டிருக்கார், அது இருக்கட்டும், அது வேண்டாம். அன்றே என்ற நாவிய உடலும் என்ற அந்த பாட்டு மட்டும் நாம் நினைவு கொள்ளலாம். இந்த இடத்துல அன்றேன்னா அப்பொழுதே பார்த்தவுடனே அர்த்தம். பெருமானை குருந்த மரத்தங்களை பார்த்தவுடனே ஆவிய உடல் உடமையெல்லாம் கொண்டான்னு பாடுறார் இல்லையா, அதனால இந்த பாட்டு அப்படி பாடியிருக்கிறார். தீட்சை நடந்தது, அப்புறம் ஐந்தெழுத்து ஓத வேண்டும். உபதேசமாக ஐந்தெழுத்தை சொல்லணும். அது என்னன்னு பாருங்க. இங்க பரஞ்சோதியார் என்ன செய்கிறார்? சூக்கும் ஐந்தெழுத்து என்றுதான் சொல்லுகிறார். சிவபுராணத்துல நமச்சிவாய வாழ்கே என்று தொடங்குவதாலே காசுப்பிள்ளை அவர்கள் என்ன எழுதுகிறார்? குருந்த மரத்தின் கீழே மூலபஞ்சாட்சரத்தை உபதேசித்தார் என்று எழுதுகிறார். பரஞ்சோதியார் சூக்கும் ஐந்தெழுத்து என்று சொல்றார். இது முரண்பாடு இல்லையா மாறுபாடு இல்லையான்னா நாம் அப்படி கொள்ளக்கூடாது. எல்லாம் ரெண்டு பேரும் பெரியவர்கள், காசுப்பிள்ளையும் நல்ல அறிஞர். சூலபஞ்சாட்சரத்தை சொன்ன பின்னால் சூக்குமஞ்சாட்சரம் சொல்லலாம், விரைந்து சொல்லலாம். நம்ம மாதிரி இருக்கிறவங்களாம் தீட்சை பெற்றா என்ன செய்வாங்க? முதல்ல சமய தீட்சை கொடுத்துருவாங்க. சமய தீட்சை கொடுத்து தூலபஞ்சாட்சரத்தை உபதேசமாக சொல்லி அதை கணித்து வா, அனுஷ்டானம் செய்து வா என்று சொல்லி ஓராண்டு ஈராண்டு அந்த சமய தீட்சை பயிற்சி முடிந்த பின்னால்தான் சூக்கும ஐந்தெழுத்தை சொல்லி விசேட தீட்சை செய்வாங்க. விசேட தீட்சை செய்து கிரியைக்காக பூஜை செய்வதற்காக இலிங்கத்தை தருவார்கள். இது நம்ம மாதிரி இருக்கின்றவர்களுக்கு சாதாரணமாக நடக்கின்ற தீட்சை முறை. ஆனால் மாணிக்கவாசகர் சிறந்த அதிதீவிர பக்குவம் இருந்தார். அதிதீவிர பக்குவம் இருந்ததாலே விரைந்தவருக்கு சமய தீட்சையும் சேர தீட்சையும் செய்தார் என்று கொள்வதிலே தவறில்லை.
ஆனால் முதல்ல பஞ்சாட்சரத்தை ஓதி அவர் விரைந்து பின்னாலே தூக்கு பஞ்சாட்சரத்தையும் ஓதினார் என்று பரஞ்சோதியார் சொல்வது அப்படித்தான், விரைந்து செய்தார் என்று நாம் கொள்ளலாம். அப்ப ஏற்கனவே தூல பஞ்சாட்சரம் இருந்துதானே தூக்கு பஞ்சாட்சரம் சொல்ல முடியும், முறையாதுதானே. தூல பஞ்சாட்சரத்தை உபதேசிக்காமல் தூக்கு பஞ்சாட்சரத்தை உபதேசிக்க முடியாது. எனவே தூல பஞ்சாட்சர பக்குவத்தை அவர் பெற்று உடனே அதை பெற்று அப்புறம் உடனே தூக்கு பஞ்சாட்சரத்தை செய்தார், விரைந்து செய்தார் என்று நாம் கொள்ளலாம். தூக்கமாகும், சூக்கமாகும் தான் வருது பாட்டில், சூக்கம் தான் அதுக்கு அர்த்தம். தூக்கமாகும் ஐந்தெழுத்தினில் சுற்றிய பாச வீக்கம் நீக்கி மெய்யானந்த விளைவை நிலத்து வைத்து போக்கு மீட்சியுள் புறம்பிலா பூரண வடிவம் ஆக்கிறான் ஒரு தீபகம் போல் வரு அண்ணல். ஐந்தெழுத்து சூக்கம் ஐந்தெழுத்தை ஓதினார், அதனால் சுற்றிய பாச வீக்கம் நீக்கினார், பாசக்கட்டு பாசத்தை நீக்கினார், பாசக்கட்டினை போக்கினார், வாதவுரருடைய பாசத்தை நீக்கினார். மெய்யானந்தம் விளை நிலம் தெரியாத இன்பமாக இருக்கின்ற அந்த இடம், அழியாத இன்பம் விளைகின்ற அந்த இலத்திலே போக்கினான், அருளுக்கு செலுத்தினான். போக்கு மீட்சி புறம்பிலா பூரண வடிவம், போக்கு வரவு இல்லாத ஒரு நிலை, உள்ளும் புறம்பும் இல்லாத ஒரு பூரண வடிவம் ஆக்கினான் என்றால் ஜாபகமாக செய்தான் பெருமான். மாணிக்க வாசகரை அவனுடைய ஆன்மாவை ஜாபகமாக ஆக்கிறார், குறிப்பிட்ட ஏகதேசமாக இல்லாமல் உலகியலை எண்ணி போகாமல் போக்குவரவு இல்லாமல் உள்ளும் புறம்பும் இல்லாத ஜாபகம். போக்குவரவு உள்ளும் புறம்னா எதுக்கு இருக்கும், ஏகதேச பொருளுக்கு இருக்கும். ஏகதேச பொருள்னா ஏதோ ஒரு பொருள், ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருக்கிற பொருள்தான் ஏகதேசம். அதற்கு போக்கு வரவு உண்டு, இங்கிருந்து அங்கே எடுத்து வைக்கலாம், அங்கிருந்து இங்கே எடுத்து வைக்கலாம், போக்கு வரவு உண்டு. உடம்பு கூட ஏகதேசம், எனவே போக்கு வரவு புரிகிறது. அதனால போக்கு வரவு என்றால் ஏகதேச பொருளாக இல்லாமல் உள்ளும் புறமும் என்றால் புறம்பு உள்ளே வெளியே என்றெல்லாம் ஏகதேச பொருளுக்கு தான் சொல்ல முடியும். ஆனால் ஞாபகத்திற்கு அதை சொல்ல முடியாது. எனவே போக்கு வரவு இல்லாதவன் உள்ளும் புறம்பும் இல்லாதவன். அப்படி வியாபக வடிவாக செய்தான், எப்படி செய்தான் என்றால் பூரண வடிவம் ஆக்கினான். பூரண வடிவம் ஆக்கி தீபகம் போல் வரும் அண்ணல், தீபகம்னு ஒரு வார்த்தை இருக்குது. தீபகம் என்று சொன்னால் பார்வை விலங்குன்னு அர்த்தம். பார்வை விலங்கு மானை காட்டி மானை பிடித்தல் என்பார்கள், யானையை காட்டி யானை பிடித்தல், யானையால் யானையாத்தற்று என்று வள்ளுவர் கூட சொல்றார். யானையால் யானையாத்தற்று, யானையினால யானை பிடிக்கலாம். பயிற்சி பெற்ற யானை மான் இவற்றையெல்லாம் காட்டில் கொண்டு வந்து நிறுத்தினால் யானை இருக்கிறது என்று இன்னொரு யானை கூட வரும், மான் இருக்கிறது என்று இன்னொரு மான் வரும் அங்க, அப்ப அதை பிடிச்சிருவான். அதுபோல பெருமா என்ன செய்கிறான், நம்மையெல்லாம் பிடிக்கணும் இல்லையா, நம்ம எல்லாம் பிடிப்பதற்கு நம்மை போலவே ஒரு உருவம் கொள்ளணும். பெருமாள் அப்படி கொள்றான், உருவம் கொள்றான். மானிடச்சட்டை தாங்குகிறான் என்றால் மானிடச்சட்டை தாங்குகின்ற ஒரு பெரிய ஞானம் பெற்ற பக்குவம் பெற்ற ஆன்மாவுக்களே ஆவேசிக்கிறான் பெருமான், ஆவேசித்து நம்மை ஆட்கொள்கிறான். அதுபோல இங்க எப்படி வந்திருக்கிறான் பெருமான், மானிடச்சட்டை தான் தாங்கி வந்திருக்கிறான், ஞானாசிரியனாக வந்திருக்கிறான் என்றால் நம்மை போலவே ஒரு வடிவம் கொண்டு வந்திருப்பதாலே மானைக்காட்டி மானை பிடிப்பது போல, மானைக்காட்டி என்று பயிற்சி பெற்ற மான் அந்த மானை பார்த்து விட்டு இன்னொரு மான் போகுது இல்லையா, அதுபோல் நம்ம மாதிரி மானிடர் இவர், நம்ம மாதிரி ஒரு திருடி நடந்திருக்கிறார், சந்தனம் பூசியிருக்கிறார் என்று கிட்ட போயிடுவான். பெருமானுடைய உருவத்தை பார்க்கணும்னா முடியாது, அந்த உண்மையான உருவத்தை நம்மால பார்க்க முடியாது. அதனால் மானிடராக மானிடச்சட்டை போல் தாங்கி வருகிறார், அதான் தீபகம். தீபகம் என்றால் பார்வை விலங்கு, காட்டிலே பழக்கப்படாத ஒரு விலங்கை பிடிப்பதற்கு பழக்கிய விலங்கை வைத்து பிடிக்கிறார்கள் அல்லவா, அதுபோல் மக்கள் உடம்பு மானிட உடம்பு நமக்கெல்லாம் பழக்கம், அந்த உடம்பினாலே பெருமான் தோன்றி நம்மை ஆட்கொள்கிறான். அதான் பாதவுரை பிடிப்பதற்கு அந்த திருவுருவோடு வருகிறான் என்று பார்க்கிறோம். அதுல
அஞ்செழுத்து என்பது நமக்கு தூல பஞ்சாட்சரம், சூக்கு பஞ்சாட்சரம், அதிசூகம் பஞ்சாட்சரம் என்று மூன்றா சொல்லுவாங்க. அந்த மூன்றைய ஐந்தாகமும் தூலமும் சூக்குமும் அதிசூக்குமும் காரணம் மகா காரணம் என்று சொல்ற வழக்கம் உண்டு. ஐந்தா சொல்ற வழக்கம் உண்டு, மூன்றாவும் சொல்லுவார். அதை இங்க சூக்கும ஐந்தெழுத்தை உபதேசித்தார். அதனால்தான் அவர் பாடுற பொழுது நானேயோ தபம் செய்தேன் சிவாய நமையன பெற்றேன் சொல்றார் இல்லையா, நச்சிவாய வாழ்க என்றும் சொல்லுகிறார், சிவாய நமையன பெற்றேன் என்றும் சொல்றார். அதனால பரஞ்சோதியார் அவருக்கு சூக்கு மஞ்சாட்சரத்தை பெருமான் ஓதினான் என்ற அந்த கருத்தை சொல்லுகிறார். சிவாய நமையன பெற்றார் என்று ஆக்கினான் ஒரு தீபகம் போல் வரும் அண்ணல் மாநிலச்சட்டை தாங்கி பார்வை விலங்கு போல பெருமான் வந்து மாணிக்க வாசகரை ஆட்கொள்ளுகிறான் என்று பார்க்கிறோம். பஞ்சாட்சரத்தினுடைய பல வடிவங்களை எல்லாம் திருவாசகத்தில் பார்க்கலாம். எந்தெந்த முறையை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சாத்திரங்கள் விதிக்கின்றன. தூல பஞ்சாட்சரம் எப்ப சொல்லணும், தூக்கு பஞ்சாட்சரம் எப்பொழுது சொல்ல வேண்டும், புத்தி பஞ்சாட்சரத்தை எப்பொழுது சொல்ல வேண்டும் என்றெல்லாம் விதிகள் உண்டு. அந்த விதிப்படிதான் நம்ம ஓதணும், அப்பதான் பலன். உங்களுக்கு பக்குவம் இல்லாமல் நீங்க முத்தி பஞ்சாட்சரத்தை ஓதினா முத்தி வந்துருமா? நமக்குதான் உலகத்துல பற்று இருக்கிறது, உலக தேவை இருக்கிறது. இந்த உலக தேவையெல்லாம் வைத்துக் கொண்டு நீங்க பஞ்சாட்சரத்தை ஓதினால் அந்த பஞ்சாட்சர பலன் தராது. அதனால் ஓதும் முறை நிற்கும் முறை என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் எப்படி ஓத வேண்டும் என்றால் எங்க எப்படி நிக்கிறீங்க, நீங்க உங்களுடைய நடைமுறை எப்படி இருக்கிறது, உங்களுக்கு ஆணவம் போயிடுச்சா, நான் எனது என்ற எண்ணம் போயிடுச்சா, அதெல்லாம் போகாம நீங்க பஞ்சாட்சரத்தை ஓதினால் பலன் இல்லை. அதெல்லாம் நீங்கி மனம் பக்குவப்பட்ட பின்னால் ஓதுகின்ற முறை என்பது இருக்கிறது, குரு வந்து உங்களுக்கு சொல்லுவார் என்றுதான் நாம் பார்க்கிறோம். அதனால மாணிக்கவாசுடைய பக்குவம் அறிந்து அவருக்கு சூக்குமே பஞ்சாட்சரத்தை ஓதினார். அப்புறம் அடுத்த பாடல், பார்த்த பார்வையால் அருள் நோக்கிங்க, அங்க ஸ்பரிசம் சொன்னார், இங்க நோக்கத்தை சொல்றார். பார்த்த பார்வையால் இரும்பு உண்ட நீரென பருகும் தீர்த்தன் தன்னையும் குருமொழி செய்ததும் தம்மை போர்த்த பாசமும் தம்மையும் மறந்து நெய் போதமூர்த்தியாய் ஒன்றும் அறிந்திலர் வாதவோர் முனிவர். பார்த்த பார்வை என்பது அருள் நோக்கு. அப்பர் பெருமான் தீர்த்தன் சொல்றார், பார்த்த பார்வைன்னு சொல்றார். அப்பர் பெருமான், அத்தா உன் அடியேனை அன்பால் ஆர்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் என்று பாடுறார். அருள் நோக்கிலே தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய். அதே போல இங்க பார்த்த பார்வையினால் அது அருள் நோக்கு பயண தீட்சை. இரும்புண்ட நீர் என பருகும் தீர்த்தன் நோக்கிய திருவுரு நோக்கு இருக்கு இல்லையா, நோக்கத்தினால காய்ச்சிய இரும்பிலே நீரை போட்டா அப்படியே அந்த நீர் ஆவியா போயிடும். நன்றாக காய்ச்சப்பட்ட இரும்புல தண்ணீரை வச்சீங்கன்னா அப்படி தெளிச்சா ஆவியா போயிடும். அதே போல ஆன்மாவுடைய தன்மையெல்லாம் ஒரே பார்வையினாலே மாற்றினான் சிவாசக பெருமாவுடைய ஆன்மத்தன்மை ஆன்ம போதம் அவற்றையெல்லாம் மாற்றினான். நீர் என பருகும் இரும்புண்ட நீர் என பருகும் தீர்த்தன் தன்னையும் குருமொழி செய்ததும் அவன் செய்த உபதேசத்தை செய்தார். உபதேசத்தை செய்ததும் தம்மை போர்த்திய பாசம் போயிட்டு தம்மை மறந்தார். பாசம் மறந்தது, பாசம் என்றால் ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த பாசம் மறைந்தது. தன்னை என்றால் ஆன்மா நான் என்ற அந்த எண்ணமும் போயிற்று, தம்மையும் மறந்தார். அப்போ இந்த பாட்டு ரெண்டு பாட்டு மூலமா என்னென்ன உபதேசம் செய்திருக்கிறார் என்றால் அருள் கண் நயன தீட்சை அல்லது மானத தீட்சை. இங்க பின்னால் பார்த்த பார்வைன்னு சொல்றதுனால்தான் இங்க உள்ள கண்ணதுக்கு ஞான இது மானத தீட்சைன்னு சொல்லிட்டார். மானத தீட்சை, அப்புறம் திருவிட தீட்சை,
அஸ்தமஸ்தக ஸ்பரிச தீட்சை, அப்புறம் உபதேசம் பார்த்த பார்வை அருள் நோக்கு, குருமொழி உபதேசம் அது வாசக தீட்சை. இத்தனை தீட்சையை இங்க குறிப்பா சொல்றேன். மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன் என்னென்ன தீட்சைன்னு. முதல்ல மானத தீட்சை, அப்புறம் அத்தமத்தக சையோக ஸ்பரிச தீட்சை, திருமடி தீட்சை, அப்புறம் நயன தீட்சை, வாசக தீட்சை, குருமொழி வாசக தீட்சை. இத்தனையும் செய்கிறார். இவ்வளவும் செய்ததாலே தம்மை மறந்தார், வாசத்தை நீங்கினார், தம்மை மறந்தார், மெய்போதமூர்த்தியாக விஞ்ஞான வடிவாக, விஞ்ஞான வடிவாக எல்லாவற்றையும் அறியாதவராக வாதவுருமொழி மாறினார். அந்த நோக்கம் என்ன? குதிரை வாங்க வந்தது. தான் யார்? அமைச்சர். எல்லாவற்றையும் மறந்தார். ஞானானந்த வடிவாக விஞ்ஞானத்தை பெற்ற முனிவர் போல வாதவுரர் மாறியிருக்கிறார். அதனால பார்த்த பார்வையால் இரும்புண்ட நீரெனப் பருகும் தீர்த்தன் தன்னையும் குருமொழி செய்ததும் தம்மை போர்த்த பாசமும் தம்மையும் மறந்து மெய் போதமூர்த்தியாய் ஒன்று மறைந்திலர் பாதவூர் முனிவர். அங்க விளக்குறாங்க. அது கொஞ்சம் அந்த பாட்டுக்கு பெரிய விளக்கம் இருக்குது. அது பொதுவா விஞ்ஞான மூர்த்தியாக விளங்கினாலும் வச்சுக்கணும். அது என்ன சொல்றாருன்னா, இரும்புள்ள நீரென பருகும்னு வரதுனால மூன்று பாசங்களும் மூன்று மனங்களும் நீங்கியது என்று சொல்லலாம் என்று எழுதுறாங்க உரையில். இரும்புள்ள நீர் என்றால் காய்ச்சிய இரும்பு தண்ணீர் தெளித்தால் அந்த தண்ணீர் முற்றிலும் இல்லாம போயிடுது இல்லையா? அதுபோல் மூன்று மலங்களும் நீங்கியது, உயிரை விட்டு மூமலும் நீங்கியது. அதுக்கப்புறம் பாசமொழிந்த பின்னால் குருமொழி உபதேச மொழி வருகின்றது. ஆனால் தன்னை மறக்கிறார் என்று பார்க்கிறோம். அப்போ தீர்த்தன் குருமொழி தான் உருவாக வந்திருக்கிறவன் தீர்த்தன். அவன் நேயம் குரு சொன்ன உபதேசம் ஞானம். தான் ஞாத்தா, ஞாத்தா ஞானம் நேயம், இந்த மூன்று பொருள்கள் சொல்வான். இந்த மூன்று பொருள்களும் திரிபடி ஞானம், திரிபடி ஞானம் சொல்ற வழக்கம். ஞாத்தா என்றால் அறிபவன், ஞானம் என்றால் அறிவு, நேயம் என்றால் அறியப்படும் பொருள். இந்த மூன்றும் தான் யார் என்று அறியாமல் தன்னுடைய அறிவும் கெட்டு நேயமாகவே நிற்றல், பெருமானாகவே எண்ணுதல், ஆன்மா அப்படி சீவனாயிருக்கின்ற ஆன்மா சிவனாக மாறுதல் என்று திருவிடை ஞானம் சொல்வான். அதுபோல் இங்கே குருமொழி செய்ததும் தம்மை போர்த்த பாசமும் தம்மையும் மறந்தார், போதமூர்த்தியாக விஞ்ஞான மூர்த்தியாக அங்கே இருக்கிறார், முனிவர் போல இருக்கிறார், அமைச்சராக வந்தவர், பிரேசமிட்டு முனிவரைப் போல எல்லாவற்றையும் துறந்திருக்கிறார் என்று சொன்னார். அடுத்து அவருக்கு எப்படியெல்லாம் மாற்றம் நிகழ்ந்ததுன்றார். தேனும் பாலும் தீங்கண்ணலும் அமுதமுமாய் திட்டித்து ஊரும் உள்ளமும் உருக்க உள்ளொளி உணர்ந்து இன்பம் ஆனவாறு தேக்கி புறம் கசிவது ஒத்து ஒழியா ஞானவாணி வந்து இருத்தனள் அன்பர்தம் நாவில். ஞானவாணியா இருக்கின்ற தலைமகள் அவருடைய வாழ்க்கையை வந்து அமைந்தாள் என்று சொல்றார். நான் நிறைய பாடல் பாடப்போகிறார். ஏற்கனவே அவருக்கு ஞானவாணி உதவியதுதான். பிரேசம் பெற்ற பின்னாலே விரைந்து அவர் பாடப்போகிறார், நிறைய பாடல்கள் பாடப்போகிறார்.
அது எதுபோல் என்றால் தேன் பால் கிங்கணல் இதெல்லாம் நம்ம அவருடைய திருவாசகத்திலே பார்க்கலாம். தேனும் போல பாலும் போல கரும்பு போல அமுதம் போல சித்திக்கின்ற ஊனையும் உள்ளையும் உள்ளத்தை உருக்குகின்ற ஊனை உருக்கி உள்ளொளி பெருக்கின்ற. எனவே ஊனையும் உடலை பெருக்கி உள்ளத்தை உருக்கி உள்ளொளி தோன்றுகின்றது. உள்ளொளியாக உணர்ந்து இன்பமானவாறு தேக்கி வருகின்ற இன்பத்தை புகவிடாமல் தடுத்து அப்படியே அந்த இன்பத்தோடு இருந்து புறம் கசிவது போல வெளியிலே கண்ணீர் மல்கும். ஒரு புதிய பானையில தண்ணீர் ஊற்றி வைத்தால் அந்த பானையினுடைய புறத்திலே தண்ணீர் கசியும், லேசா கசியும். அதாவது நம்ம இந்த கார்ல போனோம்னா இந்த கண்ணாடியில அந்த பனி லேசா படுது இல்லையா, அதுபோல உள்ளத்திலே இன்பம் பொங்கி இருந்தால் அது வெளியிலே தெரியும். உள்ளே இருக்கிற பானைக்குள்ளே இருக்கிற தண்ணீர் குடிச்சியா இருந்தால் வெளியிலே அந்த கசிவது போல உள்ளத்திலே அந்த அன்பு இன்பம் இருந்தால் அது கண்ணீராக உடம்பு சிரித்து நமக்கு வெளியே புறப்படும். அது சொல்றாருங்க, தேக்கி புறம் கசிவது ஒத்து இன்பமெல்லாம் உள்ளே இருந்தால் அந்த இன்பத்தை காட்டுகின்ற, அதாவது அகத்தின் அடகு முகத்தில் தெரியும்ல, அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சும் கடுத்தது காட்டும் முகம் நான் இல்லையா, அதுபோல் உள்ளத்திலே இருப்பதை உடம்பு காட்டுது இல்லையா, அதுபோல் உள்ளத்திலே இருக்கிற இன்பத்தை பேரின்பத்தை காட்டுவது உடம்பு திணிப்பது கண்ணீர் வாடுதல் இதெல்லாம் புறத்திலே இருக்கிற அடையாளம். அந்த மாதிரி கசிவது ஒத்து அழியா ஞான கலைமகள் ஞானவாணி வந்து இருத்தனல் அன்பர்தம் நாவில் அவருடைய நாக்கிலே நாமகள் வந்து தங்கினாள் என்று சொல்றது. பரஞ்சோதி முனிவர் ஸ்மிருதி அந்த வேதத்தினுடைய ஸ்மிருதிகளை எல்லாம் கற்றவர், அந்த வழியை எல்லாம் மறக்காமல் சொல்றவர். அதனால அவர் என்ன செய்யறாருங்க, ஞானவாணி வந்து இருத்தாள் பெருமான் உபதேசத்து பின்னால் அவருடைய நாக்கில வாணி வந்து அமர்ந்தாள் கலைமைகள் வந்து அமர்ந்தாள் என்று ஒரு வார்த்தையை சொல்றார். என்ன காலம் என்றால் தொல்காப்பியத்தில் கூட கொஞ்சம் இருங்க, காலம்புலகம்னு வரும் இந்த பாட்டு 22 பக்கத்தில் சுலகாப்பி இருக்கிறதுனால உடனே அதை எடுக்கிறேன். சுலகாப்பியத்தில் சொற்களை பற்றி சொல்றார். பொதுவாக சொற்கள்லாம் என்னென்ன சொல்றது, காலம் உலகம் உயிரே உடம்பே பால்வரை தெய்வம் இணையே பூதம் ஞாயிறு திங்கள் சொல் என வரும் ஆயிரைந்தொடு பிறவும் அன்ன ஆவையின் வரும் கிழவையெல்லாம் பால் பிரிஞ்சார் உயர்தனை மேன என்று. அந்த உயர்தனையா சொல்றது கிடையாது, அகிரணையா சொல்லணும்னு சிலவற்றை சொல்ற. இந்த காலம் உலகம் உயிரெல்லாம் உயர்தனையா சொல்லக்கூடாது, இதெல்லாம் அகிரணையா சொல்லணும்னு ஒரு பாட்டு சொல்ற, ஒரு சூத்திரம் சொல்றார். தொல்காப்பியத்துல கிழவியாக்கத்துல இது வந்து 57வது சூத்திரம், கிழவியாக்க 57வது சூத்திரம் தொல்காப்பியத்துல சொல்லதிகாரத்துல காலம் உலகம் உயிரே உடம்புன்னு சொல்ற அந்த சூத்திரத்துல உயர்தனையாக சொல்வதை எல்லாம் அகிரணையா சொல்ல வேண்டும் என்று ஒரு சூத்திரம் சொல்றார். அதை எதெல்லாம் சொல்லணும்ன்றதுக்கு ஒரு பட்டியல் போடுற. காலம், காலத்தை நீங்க என்ன சொல்லுவோம், காலம் என்பவன் உயர்தனை கூற்றுவன் உயர்தனை, காலத்தில் வருகின்ற காலம் என்பது அகிரணி. எனவே காலம் காலமாயிற்று, காலம் ஓடிவிட்டது என்று தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி உலகம் என்று சொன்னால் உலகம் பசித்ததுன்னு தான் சொல்லணும். உலகத்தில் இருக்க மக்கள்லாம் இருக்கிறா, உலகம் பசித்தது, உயிர் போயிற்று, உடம்பு இழைத்தது, தெய்வம் செய்தது, இணை விளைந்தது, பூதம் புடைத்தது, ஞாயிறு தோன்றியது, திங்கள் எழுந்தது என்று இப்படி வருது இல்லையா.
இப்படி வரபொழுது சொல் என்று வருது. சொல் என்பது என்ன என்றால் சொல் நல்லது, சொல் கெட்டது, அப்படிதான் சொல்லணும். இதெல்லாம் வந்து உயர்தனையா இருந்தாலும் அகிரின்றார். ஏன் சொல்றாருன்னா, இப்போ காலம் என்றால் அது அகிரணி தான் சார், அது எப்படி உயர்தனை ஆகும் என்றால், அச்சினார்கிடையின் எழுதுறார், இளம்பரோட எழுதுற ஞாபகம் காலம் கரெக்டா எடுத்து போறாரு. மாதவராஜ சூத்திரத்தை எடுத்து போடுறார். அந்த சூத்திரத்துல காலம் என்று சொன்னால் அகிரணி தான் நம்ம சொல்றோம், அப்படி அல்ல, அது கால கடவுள். காலம் என்று சொன்னால் கால கடவுள், உலகம் என்றால் மக்கள், எல்லாம் உயிர்தனி தான் சொல்றாரு அங்க. உயிர் என்று சொன்னால் உயிரே உடம்பு என்று சொன்னால் மக்கள் உயிர் தான். உயிரே உடம்பே என்றால் இல்லையா, மக்கள் உயிருக்கு இருக்கிற உடம்பு தான் சிறந்தது. எனவே அந்த உடம்பு, அந்த உயிர் மக்கள் உடம்பில் இருந்தால் அது உயிர்தனி, உடம்பு கூட மக்கள் உடம்பா இருந்தால் உயிர்தனி, எப்படிதான் இருக்குது. எனவே உயிரே உடம்பே என பொதுவகையால் கூறினாரேனும் மக்கள் உயிரும் உடம்புமே கொள்ளப்படும் என்று சொல்றார். ஏன்னா அதை மக்கள் மக்கள் சொல்றது உடம்பு தான் சொல்றோம். ஆனா மக்களா இருந்தாலும் கூட உடம்பு பெருத்தது, என்னுடைய உடம்பு சிறுத்ததுன்னு தான் சொல்றோம் இல்லையா, அப்படி சொல்றார். அதற்கெல்லாம் சொல்ல வரல. சொல் என்று வந்து பாருங்க, அதாவது பால்வரை தெய்வம், அது பால்வரை தெய்வம், வினை தொடுக்கின்ற தெய்வம். அதுக்கடுத்து சொல் என்றால் என்ன என்றால், சொல் என்பது நாமகளாகிய தெய்வம் எழுதுறார். சொல் என்றால் நாமகளாகிய தெய்வம். அப்போ அங்க சொல்லப்பட்டதெல்லாம் அகிரணை போல தெரிகிறது, ஆனால் உரையாசிரியர் அதெல்லாம் உயர்நிலையை குறிக்கும். சொல் என்றால் சொல்லை மட்டும் குறிக்கல, சொல்லுக்கு தெய்வமாக இருக்கின்ற நாமகளை குறிக்கும். பால் என்று சொன்னால் வினை, விதி, விதியை வகுக்கின்ற பால்வரை தெய்வத்தை குறிக்கும். உலகம் என்று சொன்னால் உலகத்தை குறிக்காது, சடப்பொருளை குறிக்காது, உலக மக்களை குறிக்கும் என்று உயர்தனை தான் சொல்றார். அப்ப உயர்தனை எல்லாம் அகிரணையா சொல்லலாம் என்று விதிவிலக்குக்காக சொல்ற பொழுது, சொல் என்பதற்கு சொல் நாமகளாகிய தெய்வம் என்று உரையில் எழுதுறாங்க. அதை நாம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒன்று, சொல் என்று சொன்னால் நாமகளாகிய தெய்வம் என்றதனால்தான் சொல்லுக்கு அதிபதி அதிதெய்வமாக இருக்கின்ற நாமகளை நாம் வணங்குகிறோம். தலைமைகள், அதாவது கலைமைகள் வாழ்க்கை முகத்தெதென்னும் மலரவன் கண்டபுழோருக்கு ஒவ்வான் என்று ஒரு பாட்டு சொல்றார். நாவிலே கலைமைகள் இருக்கிறாள், நாவின் கிடத்தி என்று தக்கையாக பரணையில ஒட்டக்கூத்தர் நாவின் கிடத்தி இல்லை, நாக்கிலே நாமகள் என்று சொல்றார். அதனால இங்க ஞானவாணி வந்து இருத்தாள் அவருடைய நாக்கிலே என்று சொல்றார். தேனும் பாலும் தீங்கண்ணலும் அமுதவுமாய் தித்தித்து பூனும் உள்ளமும் உருக்க உள்ளொளி உணர்ந்து இன்பம் ஆனவாறு தேக்கி புறம் கசிவது ஒத்து ஒடியா ஞானவாணி வந்து இருத்தனள் அன்பசம் நாவில் வருகிறார். அடுத்து அவருடைய மாற்றம், மாணிக்கவாசுடைய மாற்றம் எப்படி, தொழுத கையினர் துளங்கிய முடியினர் துளும்ப அழுத கண்ணினர் பொடிப்புறும் யாக்கையர் நாக்கு தழுதழுத்து அன்பு உரையினர் தமையிழந்து அழல்வாய் எழுத என்ன மெய்யினர் படிந்து ஏத்துவார் ஆனார். உபதேசம் பெற்றவுடனே அவருடைய நிலை எப்படி மாறியது என்றால், தொழுதகை பெருமானை தொழுகிறார், புழங்கிய முடியென்றால் நடுங்குது அசைவு, பேரன்பினாலே தலை அசைது. நான் உங்களுக்கு வகுப்புல வேற வகுப்புல சொல்லியிருக்கேன், உங்களுக்கும் நான் சொல்லியிருப்பேன், ஞானசம்பந்த பெருமானை பார்க்க போகின்ற அப்பர் பெருமானை பற்றி பாடுகிறார் சேர்க்கிறார். திருவதியிலிருந்து சீர்காழிக்கு வருகிறார், ஞானசம்பந்தர் தரிசிக்க வருகின்ற பொழுது திருடாவுக்கு அவருடைய கோலத்தை பாடுகிறார் சேர்க்கிறார். இந்த பாட்டு சிந்தை இடையரா அன்பும் திருமேனிதன்னில் அசைவும் பந்து இழிப்பொழி கண்ணீரும்
தந்தை மிகையாம் கருத்தும் பாட்டு. அதுல முதல்வரி சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவும் சொல்ற. இந்த பாட்டை பார்த்துட்டு என்ன சொல்றாங்க, ஞானசம்பந்தரை தரிசிக்க வந்த பொழுதே அப்பர் பெருமானுக்கு வயது ரொம்ப ஆயிடுச்சு, உடம்புல நடுக்கம் இருக்கிறது என்பதை சேக்கிடார் சொல்லுகிறார். சிந்தை இடையரா அன்பும் திருமேனி தன்னில் அசைவுனார் இல்லையா, அசைவுனா அசைனா நடுங்கிறார் என்றால் வயதாய் போச்சுன்னு சொல்றாங்க. நாவுக்கரசுக்கு அப்ப வயசு ரொம்ப ஆகல, அதிகமா போனா 50 வயசு 52 வயசு தான் இருக்கும் அவருக்கு, போனா 60 வச்சுங்க. பெரும் வயதாக தள்ளாடுகின்ற வயது கிடையாது அவருக்கு. அப்புறம் எங்கெல்லாம் அவர் பயணம் பண்றார், கைலாயத்தெல்லாம் போறார், அதனால அவருக்கு வயது ஆகவில்லை. அந்த திருமேனிதல் அசைவு என்பது என்னன்னா, இங்க சொன்னார் பாருங்க, தொழுத கையினார் துளங்கிய முடியினர் இருக்கு, நடுக்க வருது கை அன்பினாலே, அதை பார்க்கிற பொழுது உடம்பெல்லாம் நடுங்குது. நாளைக்கு அப்பர் இருக்கு, அதைத்தான் திருமேனிதலை அசைவுன்னார். அதுபோல இங்க ஞானாசிரியன் உபதேசித்த உடனே மாணிக்க வாசகர் தொழுத கையாக துளங்கிய என்றால் அசைதல் அர்த்தம், துளங்கிய முடியாக கை நடுங்கிய தலை அழுத கண்ணீர், அழுத கண்ணீர் துளும்ப அழுத கண்ணீர் தீர் ததும்புது கொடிப்பொரும் யாக்கையர்னார். உடம்பு சில்லிடுகிறது, வெயிர் கூச்சம் இருக்கிறது, உலகாங்கிதம் வாங்க கொடிப்பொரும் யாக்கை யாக்கையர் நாக்கு தழுதழுத்த அன்பு உரையினர். நாக்கு தழுதழுக்கிறது அன்பினாலே, தழுதழுக்கிறது பேச முடியல. தமை இழந்த ஜீவபோதத்தை இழந்தார், தமை இழந்தார் அழல்வாய் இழுது போல நெருப்பிலே போட்டு இழுது என்றால் நெய், நெருப்பிலே பட்ட நெய் உருவது போல உருகினார் வணங்கினார் துரித்தார். பத்துடையீர் ஈசன் பழையடியீர்னு சொல்லி பாடினார் இல்லையா மாணிக்க வாசகர். அன்பிருந்தால் பத்து வகையான புறத்திலக்கணம் இதெல்லாம் தான், தொழுதகை துளங்கிய முடி அழுத கண்ணீர் குடிப்புறும் யாக்கை நாக்கு தழுதெழுத்தல் அன்பு உரை தம்மை இழத்தல் அழல்வாய் நெருப்பிலே விழுந்த நெய் போல உருகுதல் பணிதல் ஏற்றுதல் இதெல்லாம் புறத்திலக்கணம். பெருமான் மேல் அன்பு சுவையை செய்தால் அடியாருக்கு இந்த 10 இலக்கணம் புறத்திலக்கணமாக சொல்லப்படுவது பார்க்கிறோம் இல்லையா, ஏறக்குறைய அதெல்லாம் இங்க சொல்ற, ஏறக்குறைய 10 இலக்கணமாக அன்பிருந்தால் என்னெல்லாம் நேரிடும் என்பதை சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால அது நமக்கு அழுதடி அடைந்த அன்பர், உருகி உருகி பாடுகின்றவர் என்றெல்லாம் நமக்கு தெரியும். அப்படி மாணிக்க வாசகர் அந்த நிலைக்கு சென்றார். அப்படி சென்று அவர் துதிக்கிறார் என்றே வருது, பணிந்து ஏத்துவார் என்றே வர்றதுனால இந்த இடத்துல அவர் பாடியிருக்கலாம். ஏன்னா பெருமான் ஞானாசிரியனாக வந்தவுடனே ஞானவாணி வந்தால், ஞானவாணி வந்ததாலே பாடுகிறார். அது என்ன பாடினார் என்பது நமக்கு இங்க தெரியல, பாடினார் என்று வருது. அதான் அடுத்த பாட்டில் அவர் சொல்றார் என்ன பாடி விருப்பார். பழுதிலான சொல் மணியினை பக்தி செய்து அன்பு முழுதுமாகிய வளத்தினால் முறை தொடுத்து அலங்கள் அழுது சாத்து மெய்யன்பருக்கு அகமகிழ்ந்து ஐயர் வழுவிலான பெயர் மாணிக்க வாசகன் என்றார். மாணிக்க வாசகன் என்ற பெயரை பரஞ்சோதியார் என்ன சொல்கிறார், அது பெருமான் தந்த தீட்சாநாமம் என்றால் அவருக்கு வாதவூர் என்ற இயற்பெயர் உண்டு, தீட்சை நடந்திருக்குதுங்க. ஒரு குரு வந்து ஞான குரு வந்து தீட்சை செய்த பின்னால் அந்த இயற்பெயர் மாற்றப்பட்டு தீட்சாநாமம் என்று வைப்பாங்க. அப்பர் பெருமானுக்கும் திருநாவுக்கரசு என்ற பெயர் தீட்சாநாமம், பெருமான் வாசக தீட்சையாக இந்த பெயர் உனக்கு நிலவட்டும் என்று சொல்லுகிறார் என்று பார்க்கிறோம். அதனால் தீட்சாநாமமாக மாணிக்க வாசகர் என்ற பெயர் பெருமான் தருகிறார். பழுதிலான சொல் மணி என அவர் பாடியிருக்கிறார். அந்த பாடியது ஏதோ நமச்சிவாய வாழ்க நடந்தால் வாழ்கன்னு சொல்றாங்க, இதை ஏதோ சொல்றாங்க.
பழுதியலாள சொல் மணியினை பக்தி செய்து அன்பு முழுதுமாகிய வடத்தினால், வடம்னா கயிறு, அன்பாகிய கயிற்றினாலே சொல்லாகிய மணியினை கோத்தார். முறையாக தொடுத்து அலங்கள் மாலை அழுது சாத்தினார், அன்பினாலே அழுது சாத்தினார். அந்த மெய்யன்பருக்கு பெருமான் என்ன பண்ணார், அகமகிழ்ந்தார். பாட்டுக்கு இறங்குகின்ற தன்மையாளன், பாட்டுக்கு உருகுகின்ற தன்மையாளன் அல்லவா. எனவே மாணிக்க வாசகர் பாடிய பாடலை கேட்டார், அகமகிழ்ந்தார். வடிவிலான பேர் மாணிக்க வாசகன் என்றார். பிரயாசில் கூட இங்க எழுதுறவங்க கூட என்ன பாடினான்னு சொல்ல, பொதுவா பாடினார் மாலை சாத்தினார் தான் சொல்றான். ஆனா அது கருத்து வேறுபாடு இருக்கிறது. அதனால அவரு உரையாசிரியர் இதுதான் இதுதான் பாடினான்னு சொல்லல. அழுது சாத்து மெய்யன்பருக்கு அகமகிழ்ந்தார். வடிவிலான பெயர் மாணிக்க வாசகன் என்று பெயரை சொன்னார் என்றால், மாணிக்க வாசகன் என்ற பெயர் பெருமானுக்கு பெருமானாலே தரப்படுகிறது. அருமையான தீட்சை கேட்டு முடித்தவுடைய அருமையான பாடல் எல்லாம் அவர் பாடினார். அது மாணிக்கம் போன்ற பாடலாக இருப்பதாலே உனக்கு தீட்சைக்கிலே ஒரு தீட்சாராமம் வழங்கணும். தீட்சாராமமாக மாணிக்க வாசகர் என்ற பெயரை பாதவருக்கு பெருமான் அனாசிரியனாக வந்து சூட்டியிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அந்த அப்ப அவருடைய கருத்து மாணிக்க வாசகர் என்பது தீட்சாராமம் நாம் வைத்துக் கொள்ளும். சரி, அதுவரையில் நமக்கு ஒரு பகுதி, ஒரு 5 மணித்துளிகள் ஒன்னா இடைவெளி எடுக்கும். ஒரு 5 மணித்துளிக்கு பின்னாலே மீண்டும் வந்து சில பாடல்களை நாம் சிந்திக்கலாம். ஒரு 5 மணித்துளிகள் இடைவெளி. பெருமக்களே வணக்கம். மாணிக்க வாசகர் என்ற தீட்சான பெருமான் தருகிறார். தீட்சாநாமத்தை பெற்ற பின்னால் மாணிக்க வாசகர் அவருடைய நிலை என்னன்னு அடுத்த பாட்டில் அவர் சொல்றார். பாட்டிற்கு இன்புறும் குருபரன் பாதமேல் கண்ணீர் ஆட்டி சொல்மலர் அணிந்து தற்போதை இன்னமதை ஊட்டி தற்பர ஞானமாம் ஓமவெங்கலை மூட்டி தம்புவின் பூசை மேல் முயற்சி மேல் முயற்சியரானார். குருவுக்கு பூஜை செய்கிறார். மாணிக்க வாசகர் பெருமானுக்கு பூஜை செய்கிறார். இவ்வளவு பெரிய புண்ணியம். பாட்டிற்கு இன்புறும் குருபரன்னார். பாட்டு பாடினால் பெருமான் ஞான ஞானாசிரியனாக இருந்த பெருமான் மகிழ்வார். எனவே பாட்டிற்கு உருகினாராம். பாதமேல் கண்ணீர் ஒட்டினார். கண்ணீரினாலே திருவடியினால் ஆனந்த கண்ணீரினாலே திருமஞ்சனம் ஆட்டினார். மஞ்சனம் ஆட்டிய பின்னால் அலங்காரம் செய்கிறோம். சொல்மலர் அணிந்தார். சொல்லாகிய வளர் அலங்காரம் செய்தார். தற்போதை இன்னமுது ஜீவபோதமாகிய அமுதம், அதுதான் நைவேத்தியம். நைவேத்தியத்தை கொடுத்தார். பொதுவாக இன்றைக்கு நைவேத்தியம் சொன்னாலே அர்த்தம், கோயில்லையும் சரி நாம் ஒன்று நைவேத்தியம் வைக்கிறோம்னு சொன்னா நம்முடைய ஆன்மபோதத்தை தருகிறோம். நான் என்ற அந்த பற்றை நீக்கி ஆன்ம அறிவை பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறோம் என்பதுதான் நைவேத்தியம், நிவேதனம் என்கிறார்கள். அந்த தற்போதை இன்னமுதை ஊட்டினார். தற்பர ஞானமாம் ஓம வெங்கல், ஓமம் யாகம் எது என்றால் பரஞானமாகிய அந்த வெப்பம், பரஞானமாகிய வெப்பமாகிய கரலை முட்டினார். அதுதான் சம்புவினுடைய பூசை. சம்பு என்றால் பெருமான், பெருமானுடைய பூசையாக அவர் செய்தார் என்று வருது. இதுல பாட்டு பாடினார். கண்ணீரினால் பெருமானுடைய திருவடியை நீராட்டினார். சொல்லாகிய மலரை சூட்டினார். ஆன்மபோதத்தை நைவேத்தியமாக வைத்தார். பரஞானம், தற்பரஞானம், அந்த பரஞானத்தை யாகமாக செய்தார். இப்படி அந்த புறப்பூசை அகப்பூசை போல இரண்டும் அங்க இருக்கு. அவர் அதை எப்படியா அப்படி சொல்லாம பாட்டிற்கு மகிழ்கிறார் என்றால் அது புறப்பூசை தான். கண்ணீர் ஆட்டுகிறார் என்றால் திருநீர் ஆட்டுவது புறப்பூசை. சொல்லாகிய மலரை
சாட்டினார். அது புறப்பூசை. ஆன்மபோதமாகிய சின்னமறை நைவேத்தியம், அது அகப்பூசையாக உள்ளே இருக்கிற ஆன்மபோதம். அப்புறம் வெப்பமாகிய கனல் என்றால் யாகம், அது உள்ளே யாகம், வெளியில் இல்லை. எனவே அகப்பூசை புறப்பூசை போல அதை இரண்டுமாக சேர்த்துத்தான் இதை பாடியிருக்கிறார். ஆனால் இதை அகப்பூசையாக நாம் கொள்ளலாம் என்று சொல்றார். அங்க கண்ணீர் பாடினார், கண்களிலே கண்ணீர் வந்தது. தற்போதம் இழந்தார், பெருமானையை எண்ணிக்கொண்டிருந்தார் என்றுதானே எல்லாம் அகத்தில் நடக்கிறதானே. அதை நயமா பாடுற பொழுது பாதத்தின் மேல் கண்ணீர் ஆட்டினார், அந்த கண்ணீர் அது ஒரு அபிஷேகம் போலன்னு பாட்டுல பரஞ்சோதி அப்படி பாடுறார். கண்ணீர் வருகிறது, அது அபிஷேகம் போல. பாடல் பாடுகிறார், அது சொல் மலர் போல, அலங்காரம் செய்வது போல. தன்னை இழக்கிறார், தற்போதம் நீங்குகிறார், அது வேம் கண்ணலை ஊட்டுவது போல, தாகம் செய்வது போல. தற்போதம் வைப்பது இன்னும்பது போல, நைவேத்தியம் போல. பரஞானத்தை எண்ணுகிறார், அது யாகம் போல என்று நாம் அப்படி கொள்ளணும். கேட்கிறார் பெருமான், மயிலாப்பூர்ல வாழ்ந்த பாயிலாய் நாராயண் பற்றி சொல்லக்கூடிய அவர் அந்தர்யாக பூஜை செய்தவர், உள்ளே அகப்பூஜை செய்தவர் என்று ஒரு பாட்டு பாடுறார். மரபாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி புறவாரி தனையுடன் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அறவாளருக்கு அன்பென்னும் அமுதமைத்து அர்ச்சனை செய்வார். திரிபுராணத்திலே வாயிலா நாயனார், திருநெல்வேலியில் இருக்கிற பூசலார் நாயனார், அவரு கோயில் கட்டினவர், மனக்கோயில் கட்டினார். இவரு மனப்பூஜை செய்தார், அதான் ரெண்டுக்கு வேறுபாடு. பூசலார் செய்தது மனக்கோயில் கட்டினார், நீண்ட நாள் நெடுநாள் நினைந்து கட்டினார். மயிலாப்பூர் இருந்த வாயிலார் அகப்பூசை செய்தார். இந்த அகப்பூசைத்தான் இங்க கேட்கிறார் சொல்றார். மறவாமையால் அமைத்த மனக்கோயில், பெருமானை மறக்காம இருக்கிறார். மறவாமல் இருப்பதுதான் கோயில். நம்முடைய மனசுல பெருமானை மறக்காமல் இருந்தால் அது கோயில். மனக்கோயில் உள்ளிருத்தி, பெருமானை உள்ளிருத்தி, உறவாரி தலைவுடன் ஒளிவிளக்குனர், பெருமான் உறவாக நமக்கு, பெருமான் ஆண்டானாக நாம் அடிமையாக, அல்லது தந்தையாக மகனாக, இப்படி உறவு கொண்டு அப்பர் பெருமான் உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் சொன்னார் இல்லையா, அதுபோல உறவு கொண்டு உறவாரி தனை உணரும் ஒளி விளக்கு சுடரேற்றினார். விளக்கியது என்றால் பெருமானின் நீதான் எனக்கு உறவு என்று ஒளி விளக்கு சுடரேற்றினார். ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம், அவரை நினைப்பதாலே மனசுல ஒரு ஆனந்தம் வருது இல்லையா, அதுதான் திருநீராட்டிருந்தார். இரவார ஆனந்தம் என்னும் திருமஞ்சனம் ஆட்டினார் அரவானருக்கு அன்பு என்னும் அமுது. எது நைவேத்தியம்? பாயிலாருடைய அன்புதான் நைவேத்தியம். அன்பு அமைத்து அர்ச்சனை செய்வார் என்றால் வழிபாடு செய்கிறார். அது அகப்பூசையில சொல்ற ஒரு விஷயம். அதுபோல இங்க மாணிக்க வாசகருக்கும் அகப்பூசையாக திருப்பெருந்துறையிலே ஞானாசிரியனுக்கு செய்தார் என்று. ஆசை வெம்பவ வாசனையற்று மாணிக்க வாசகப்பிரான் தேசிகன் மாணவர் ஓதும் ஓசை ஆகம உபநிட பொருளையெல்லாம் கேட்டு தேசம் அங்கு வைத்திருந்தனர் அது கண்டு நிறுத்தன். அதாவது ஆசை வெம்பவ வாசனைன்ற சைவ சித்தாந்தத்துல மலம் என்றும் மல வாசனை என்றும் ரெண்டும் சொல்வாங்க. மலம் என்பது நம்ம மாதிரி இருக்கிற சகலருக்கெல்லாம் இருப்பது மலம், மாணவ மலம், குற்றம், முழுமையான குற்றம். ஆனால் சீவன் முத்தர்களுக்கெல்லாம் பெருமானை அடு அறிந்து எப்பொழுதுமே எண்ணிக்கொண்டிருக்கிற சீவன் முத்தர்களுக்கெல்லாம் மல வாசனைன்னு மலவாசனை. அதனால்தான் அந்த மலவாசனை நீங்குவதற்குத்தான் சிவஞான பூரத்தில் பன்னிரெண்டாம் நூற்பாவில செம்மரன் உண்டால் செயலொட்டா என்ற அந்த நூற்பாவில அம்மலம் கடி அன்பருடுமறி மாலரநேயம் அறிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரணன தொழுதல் என்று அவர் சொல்றார். அது சீமனமுத்திரளுக்கு சொல்றது. அதுபோல வெம்பவ வாசனை, பிறவி வாசனை நீங்க வேண்டும் என்றால் மலவாசனை நீங்கி மணிவாசக பெருமான் ஞானாசிரியன் ஓதுகின்ற ஆகமப் பொருளை எல்லாம் கேட்டார். ஞானாசிரியன் சொன்ன வேதாகமப் பொருள் ஆகமப் பொருளை எல்லாம் கேட்டு
அவருடைய உபநிடத பொருளை எல்லாம் வேதத்தினுடைய அந்தமாக இருக்கின்ற உபநிடத பொருளை எல்லாம் கேட்டு அங்கே நேசத்தை வைத்தார், பெருமானிடத்திலே நேசத்தை வைத்தார். முற்றிலுமாக அவர் மாறியிருக்கிறார். அது கண்டு கூத்தபிரான் அவர் பேசுகிறார், பிறவிக்கு ஏதுவாகிய மலவாசனை, மலம் நீங்கினால் பக்குவம் வரும், மலவாசனை நீங்கினால் பிறவி நீங்கும். அந்த அடிப்படை மலவாசனை நீங்கினால் பிறவி நீங்கியது. தேசிகனும் மாணவருமாக ஆகமப்புறம் எல்லாம் வினாவிடையாக விளக்குகிறார். விவாதத்தினாலே அதையெல்லாம் கேட்டு அறிகின்றார். அறிந்து மாணிக்கவாசகர் அவரோடு கடுமையாக இருந்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். இனி அதுக்கு அடுத்தது அடுத்த பாடல், திட்டிக்கும் மணிவார்த்தை இன்னும் சின்னால் திருச்சவி இருந்து உன் கை செம்பன் எல்லாம் பக்தி பேர் அன்பளித்து கவர்ந்து வேண்டும் பணிகுண்டு பாண்டியனை இவர் பண்பு சேர்த்து முத்திக்கே விடுத்திடவும் புத்தை வாறு முடித்திடவும் திருவுள்ளம் முன்னம் எய்தி எத்தி தொண்டரு கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி என உருக்கரம்தான் அடியாரோடும் முடிக்கிறார். அப்பா நீங்க இருக்கணும், கொஞ்ச நாள் இருக்கணும், வா என்று அழைத்து போகாமல் இருந்தால்னா இதெல்லாம் சொல்லாம பரஞ்சோதியா என்ன செய்யறார், அப்பா உனக்கு கொஞ்ச நாள் இங்க இருக்கணும், நீ ஏன் இருக்கணும் என்றார். சித்திக்கு மணிவார்த்தை இன்னும் சில நாள் திருச்சவியில் அருந்த, இன்னும் உன்னுடைய வாயிலிருந்து அழகான பாடலாம் வரணும், அதை நான் அருந்த வேண்டும். எனவே இங்கே இருந்து கொண்டு நீ அந்த பாடல்களை சொல்ல வேண்டும், செவ்வாயில் அருந்த வேண்டும். எண்ணவும் அருந்தவும் கை செம்பன் எல்லாம், கையில் இருக்கிற செம்மன் நகை கொண்டாந்து இல்லையா, கை செம்பன் எல்லாம் அனைத்தையும் பக்தி பேர் அன்பளித்து பக்தியினால் தலையன்பினாரே அதை கவர்ந்து கொண்டு தாம் விரும்புகின்ற பணியை ஏற்று பாண்டியருக்கு பண்பு சொல்லி ஏற்றி முத்துக்கே விட வேண்டும். இந்த பொண்ணையெல்லாம் குதிரை வாங்கி கொண்டு போறது, படை செலுத்துதல், நாட்டை ஆளுதல் எல்லாம் இல்லை, இதனாலே பக்தி வளர வேண்டும். பக்தி வளர வேண்டும்னா சிவடையாருக்கு நீ தொண்டு செய்யணும், பொண்ணையெல்லாம் கோயில் கட்டணும் என்றெல்லாம் குறிப்பா சொல்ற. இதை அருள் வழியிலே செலுத்து இந்த பொருளையெல்லாம், அதனால் பாண்டியருக்கு கோபம் வரலாம், அந்த கோபத்தை நீக்கி அவனுக்கு உண்மையை சொல்ல வேண்டும், அதனால் அவன் புத்தி பெறுவான். எனவே புத்திக்கே விடுக்க வேண்டும், அதனால் பாண்டியருக்கு புத்தி தருவதற்காகவும், ஏன்னா பாண்டியன் மாணிக்கவாசலுக்கு முன்னாலேயே புத்தி அடைகிறார் என்று நாம பார்க்கிறோம். நான் அவரே பாடுறார், நரகொடு சொர்க்கம் நானிலம் புகாவல் பரகதி பாண்டியருக்கு அருளினான் அவரே பாடுறார். எனவே பாண்டியருக்கு புத்தி தரவும், புத்தை வாது முடிக்கவும், புத்தரோடு வாதி செய்யணும், புத்தை வாது முடிக்கவும் திருவுள்ள முன்னம் எய்தி திருவுள்ளத்திலே பெருமான் கருதுகிறார். இதெல்லாம் நீ செய்ய வேண்டியது என்ன, நிறைய பாட வேண்டும். கைலாயத்திலே சென்றவே நாவுக்கரசரை பெருமான் ஏன் திருப்பி அனுப்புகிறார் என்று ஒரு சேக்கிழார் ஒரு காலம் சொல்றார். ஏன் திருப்பி அனுப்புகிறார் என்றால், மண்ணும் தீந்தமிழ் பின்னும் பழுத்த, இன்னும் நிறைய பாடல் நீ பாடணும்பா, எனவே திரும்பி போ என்று மண்ணும் தீர்ந்தமிழ் பின்னும் படுத்துவதற்காக கைலாயத்திலிருந்து பெருமான் திருநாவுக்கரசை அனுப்புறார் இல்லையா. அதேபோல மாணிக்கவாசரை ஆட்கொண்டு என்ன சொல்றார், இன்னும் நீ பல பாடல் பாடணும், திருவாசகம் என்ற ஒரு திருமுறை நமக்கு கிடைக்கும், எனவே பாடல் பாட வேண்டும், இருக்கிற செம்பொன்னை எல்லாம் அருள் வழியிலே செலுத்த வேண்டும், பாண்டியனுக்கு கோபம் வந்தாலும் அதன் மூலமாக அவனுக்கு உண்மையை சொல்லி அவனுடைய பண்பை மாற்றி உயர்ந்த பண்பினாலே அவன் வீடு பெயர் அடைய வேண்டும், புத்தரணி வாரி செய்து வெல்ல வேண்டும், புத்த சமயத்தை வெல்ல வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், திருவாசகத்தில் சமணத்தை பற்றிய குறிப்பு கிடையாது, புத்தரைத்தான் புத்த சமயம் இருந்தது என்று அவரே பாடுறார். புத்த முதலா புல்லறிவின் சமயம்னு அவரே பாடுறார் மாணிக்க வாசகர். அது இல்லாமல் பட்டி மண்டபம் ஏற்றினை எட்டினோடு இருந்து வரையேனே என்ற பாடல் புத்தவரத்தை மறுத்து விவாதம் செய்து வென்ற ஒரு குறிப்பை அந்த பாட்டுல சொல்றார். நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன், அந்த ஒரு பாட்டு தான் வித்தியாசமா இருக்கு, மற்றதெல்லாம் பெருமாளை நோக்கி இருக்குது. கட்டெருத்தேரை ஆண்ட கருணை இருக்கிறது அல்லவா, கருணையிலே எண்ணி பாடுற பாட்டு, பட்டி மண்டபம் ஏற்றினாய்
எட்டினோடு இரண்டும் அறியேன் என்னை ஏற்றினாயேன்னு பாடுறார். அப்ப அது வாதம் செய்திருக்கிறார் இல்ல, பட்டிமன்னா வாதம் செய்கிற இடம். எனவே புத்த மரத்தை எடுத்து வாதம் செய்திருக்கிறார் இல்ல, குறிப்பு அங்கே நமக்கு கிடைக்கிறது. அது அகச்சான்றாவே நமக்கு கிடைக்குது. பரஞ்சோதியாரும் அதை பாடுகிறார். புத்தை புத்தை புத்த மதம் புத்தை புத்தரை பாது முடிக்கவும் திருவுள்ளம் இன்னும் எய்தினார் பெருமானதை எண்ணினார். எத்தி தொண்டர்ல கருமம் செய்து உண்டு புண்ணம் எய்தி எத்தி தொண்டரையினார். எத்தி என்றால் தந்திரம் அர்த்தம். எத்தர்கள் சொல்றோம் இல்லையா, எத்து வேலை செய்வான்பா எத்தர்பான் தந்திரம். அல்ல தந்திரம் செய்து பெருமான் மறைகின்றான். தொண்டரை கருமம் சிறிது உண்டு இங்கே இருத்தி கொஞ்ச நாள் இங்கே இருப்பா உனக்கு வேலை இருக்குது கடமை இருக்கிறது என்று சொல்லி அடியாரோடு மறைந்தான் உருக்கறந்தான். பெருமான் மறைகின்றார் என்று பார்க்கிறோம். அந்த பார்த்த பின்னாலே மாணிக்கவாசகர் எப்படி இருக்கும், ஞானாசிரியனாக வந்து உபதேசம் செய்து அருள் ஞான வெளியாக இருந்த அந்த ஒளியை பார்த்து மறைகிறார் என்றால் இவ்வளவு கஷ்டமா இருக்கும். பாடுறார், கனவில் வரும் காட்சி என கருணைமூர்த்தி காட்டி மறைத்தலும் அன்பர் கலக்க தாழ்ந்து கனவு கொள்ளோ கனவு கொள்ளோ. பாட்டுல கனவு கொள்ளோ கனவு கொள்ளோன்னு வருது, தப்பா இருக்குது. கனவு கொள்ளோ கனவு கொள்ளோன்னு இருக்கணும் பாட்டு. என்ன பாட்டுல தப்பா இருக்குது, கனவில் வரும் காட்சி என கருணைமூர்த்தி காட்டி மறைத்தலும் அன்பர் கலக்க தாழ்ந்து கனவு கொள்ளோ கனவு கொள்ளோ. இன்று நாதம் யமலைக்கு தவசிட்ட நலம்போல் என்னை நினைவறிய திருவேணி காட்டி ஆண்டு நீத்ததை என்று ஐயுற்று நெஞ்சம் தேறி. மாதவராம் அதில் போடுறாரு கனவில் வரும் காட்சி. அந்த பாட்டுல இரண்டாவது அடி நனவு தான் இருக்குது. உங்க பாட்டுல உங்க புத்தகத்துல எப்படி இருக்கு பாருங்க மாதவராம், அது என கொஞ்ச நேரம் இருந்து மறைகின்றான் பெருமான். இது நனவு கொல்லோ கனவு கொல்லோ என்று நாதன் யமலிக்கு தவிசிட்ட நலம், நாய்க்கு தவிசிட்டது என்று அடிக்கடி சொல்வாங்க. அதுக்கு என்ன பொருள் சொல்றாங்கன்னா, நாய்க்கு தவிசிடுதல் என்று சொன்னால் நாயை கொண்டு போய் அரியணையில வைப்பது போல, ஒரு பொன் தவிசில வைப்பது போல நாயை வைக்கலாமா வைக்கக்கூடாது, அதுபோல என்னை வைத்தான் என்று சொல்றாங்க பொருள். அப்பா அப்படி எழுதுல உரை, தவிசு என்றால் அம்பாரி, யானை மேலே அம்பாரி போடுவாங்க. யானை மேலே உருவம் ஊர்வலம் வரக்கூடது, அரசன் ஊர்வலம் இருந்தாலும் சரி அல்லது இறைவன் வந்தாலும் சரி, அந்த யானைக்கு மேல் யானை முதுகுக்கு மேல பெருசா ஒரு அம்பாரி போடுவாங்க. அது மெத்தி வெத்தின் படுக்கை அது மேல உட்கார்ந்து கொண்டு வருவார். அந்த யானை மேல் அம்பாரி என்பதுதான் தவிசு. அது என்ன சொல்றாரு மாணிக்கவாசகர், யானை மேல தவிசு போடலாம், ஏன்னா யானை ஒரு உயர்ந்த விலங்கு, யானை மேல தவிசு போடலாம். நாய்க்கு மேல போடுவாங்களா யாராவது, நாய்க்கு மேல அம்பாரி போடுவாங்களா, தவிசு இடுவார்களா, இருக்கை செய்ய மாட்டாங்க. ஆனால் பெருமானே எனக்கு நாய் போல் இருக்கிற எனக்கு தவிசிட்டாய் என்று பாடுற, அதுதான் உண்மையான பொருள். நாயை கொண்டு போய் தவிசுல உட்கார வைக்கிறது இல்ல, அரியணை உட்கார வைக்கிறது இல்ல, நாய்க்கு மேலே அம்பாரி யாராவது போடுவாங்களா, நாயே இழிந்த ஒரு பிராணி அது மேல ஒரு தவிசு போட்டு யாரு ஊர்வலம் வருவாங்க, அது கிடையாது. அது சொல்றார் ஞமலின்னா பெண்ணியா, அது பெண் நாயின்றார், அதுல இருந்து ஆண் நாயில பெண் நாயின்றார். ஞமலிக்கு தவிசிட்ட நலம்போ, பெண் நாய்க்கு தவிசு போட்டால் எப்படி இருக்குமோ அது பொருந்தாதோ, அதுபோல் என்னை ஆண்டு கொண்டாய். நினைவறிய திருமேனி காட்டினாய், திருமேனியை காட்டி உருவ திருமேனியை காட்டி இருக்கிறாய், பார்க்கவே முடியாது உன்னை, ஆனால் திருமேனி கொண்டு எனக்கு அவள் இருக்கிறாய், ஆண்டு நீத்தாய், என்னை ஆண்டு கொண்டு மறைஞ்சிட்டேப்பா என்று ஐயுறுகிறார். இது நனவா கனவா என்று ஐயுறுகிறார். என் மனம் தெளிகிறார், நெஞ்சம் தேறி. சரி, பெருமான் செய்தான், உபதேசித்தான், மறைந்தான் என்று சொல்லிட்டு
இன அடியாருடன் கூட்டாது ஏகினாயோ. இப்படி அடியாரெல்லாம் பல பேரை கூட்டு போனையே, அழைத்து கொண்டு போனாயே, அதுபோல என்னை அழைத்து கொண்டு போயிருக்க கூடாதா, என்னை விட்டு விட்டாயே என்று என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தினாய். வினையோடு இருக்கிற என்னை இங்கே இருத்திருக்கிறாய். உன்னோடு வருவதற்கு உள்ள தவம் எனக்கு இல்லை. எனவே உன்னுடைய இனமாக இருக்கின்ற மெய்யடியார்கள், மெய்யடியார் கூட்டத்தோடு இல்லாமல் என்னை தனியாக இங்கே விட்டுவிட்டாயே. இன அடியாருடன் கூட்டாது ஏகினாயோ. என்னையும் என் வினையையும் இங்கு இருத்தி என்றாய் என்று பாடுறார். இதெல்லாம் நமக்கு அப்படியே திருவாசகத்தில் எல்லா இடங்களும் இதே இந்த விஷயங்கள்லாம் நிறைய சொல்றார். நாட்டார்கள் விழித்திருப்ப ஞானத்துள்ளே நாயனுக்கு தவிசித்தி என்று அவர் பாடுறார். அடுத்தா இங்க பரஞ்சோதியை எடுத்து பாடுறார். பொன் தவிசு நாய்க்கு இடுமாறு என்னையும் உன் பொன்னொருளே காட்டினாய் என்றார். பொன் தவிசு நாய்க்கு இடலாமா, இட முடியாது என்றார். அதனால இதெல்லாம் மாணிக்கவாசகரே சொல்லுகின்ற காரணம், என்னை இருப்பதாக இங்கு இருத்தினாயே, பூனையும் உடம்பையும் காத்துக்கொண்டு இங்கே இருக்குமாறு எனக்கு உண்டு உடுத்து இருக்குமாறு செய்தாயே என்றெல்லாம் அவர் பாடுகிறார். அதனால அந்த பாடலெல்லாம் அகச்சார்ந்தாக நாம் கொள்ளலாம். பெருமான் ஆட்கொண்டு பின்னாலே திருப்பெருந்துரை அவரை விட்டு நீங்கியிருக்கிறான் என்பதும் நாம் எண்ண வேண்டிய ஒன்று. அதனால் அந்த பாடலோடு நாம் இன்றைக்கு நாம் நிறைவு செய்யலாம். கனவில் வரும் காட்சி என கருணைமூர்த்தி காட்டி மறைத்தலும் அன்பர் கலக்க தாழ்ந்து நனவு கொள்ளோ கனவு கொள்ளோ, இன்று நாதன் யமனைக்கு தவிசிட்ட நலம்போல் என்னை நினைவறிய திருமேனி காட்டி ஆண்டு நீத்ததை என்று ஐயுற்று நெஞ்சம் தேறி இள அடியாருடன் கூட்டாது ஏகினாயோ